கொங்கநாடு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி. ஸ்பைஸியாக பிரியாணி சாப்பிட்ருப்போம், ஆனால் இதில் டேஸ்ட்டில் எந்த வித குறையும் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த பிரியாணி. யாராவது ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா இனிமேல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மூணு பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே 4 கிராம்பு 2 சின்ன துண்டு பட்டை, இது கூட 2 ஸ்டார் அனீஸ், இது கூட பிரியாணி இலை, இதுலேயே ஒரு சின்ன சைஸ் வந்துட்டு ஜாவித்ரி, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்பைசஸ் வந்து இதில் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃப்ளேவரே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் தான். இது கூடயே வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி வேகிறக்காக கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. ஒன்ஸ் தக்காளி நல்லா குக் ஆனது, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எவ்வளவோ பிரியாணி நம்ம சாப்பிட்ருப்போம் காரசாரமாக, ஆனால் இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பைஸியாக வந்துட்டு கிரேவி மாதிரி ஏதாவது பண்ணாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புதினா எல்லாம் சேர்ந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வாஷ் பண்ணியிருக்கிற 1 கேஜி சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போயே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன்லேயும் உப்பு பிடிச்சி வரும். ஓரளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினதும் இதுக்கு தண்ணி எதுவும் தேவை கிடையாது, சிக்கன்லேருந்தே நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 50% நல்லாவே குக் ஆகி வந்துடும். இந்த டைமில் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற மாதிரி அளந்து எடுத்துருக்குறேன். இது வந்து சீரக சம்பாவில் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இதே இது நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணிக்கலாம். தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறக்கு ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அடியிலிருந்து கலந்து விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடிலும் மசாலா இறங்கி ரைஸ் வந்து ஈவனாக குக் ஆகி வரும். ரொம்ப போட்டு நீங்கள் கிளற வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு ஈவன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், ஒரு அட்டகாசமான பிரியாணி ரெடி. இதுக்கு எப்பயும் போல் ஆனியன் ரைத்தா, ஒரு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சாதம் வச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ஒரு சிக்கன் கிரேவிய ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ சூப்பராக இருக்குது, சிக்கனெல்லாம் சூப்பராக வெந்து. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.